அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கல்வி சம்மந்தமானது அதாவது எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ பிஎட் பிஎட்னால் என்ன பிஎட் எத்தனை வருஷம் கோர்ஸு பிஎட் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன பிஎட் படிக்கணுன்னா ஏஜ் லிமிட் என்ன பிஎட்டில் வரக்கூடிய பேப்பர்ஸ்லாம் என்ன என்ன அந்த பேப்பர்ஸோட மார்க்ஸு என்ன என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிஎட்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டீச்சிங் ஃபீல்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக நம்ம பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சிருந்தா தான் டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்து போக முடியும் இந்த கோர்ஸ் வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா டூ இயர் ஃபுல் டைம் கோர்ஸு டூ இயர்ஸ் அதாவது ரெண்டு வருஷம் வந்து முழு நேரமாக நம்ம காலேஜுக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு தான் பிஎட் அடுத்தது பிஎட் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி மூணு வருஷம் படிச்சிருக்கணும் அந்த டிகிரி பார்த்தோன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் இது எதாவது ஒன்றில் டிகிரி முடிச்சிருந்தோன்னா நம்ம வந்து பிஎட் படிக்க முடியும் அதாவது டென்த்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் காலேஜ் முடிச்சிருக்கணும் மூணும் வந்து லைனாக நம்ம ஆர்டராக படித்து முடிச்சிருந்தாதான் தான் நம்ம வந்து பிஎட் வந்து ஜாயின் பண்ண முடியும் பிஎட் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோ ஏஜ் பார் அதாவது வயது வந்து ஒரு தடையே கிடையாது இருபது வயதை முடித்த அனைவருமே வந்து பிஎட் படிக்க முடியும் ஆனால் சில ப்ரைவேட் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அட்மிஷனுக்கு அதாவது டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களை மட்டும்தான் அட்மிஷன் வந்து போட்டு பிஎட் படிக்க வைக்கிறாங்க சில ப்ரைவேட் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜ் ஆனவங்கள அட்மிஷன் போடுறது கிடையாது ஏன்னா மேரேஜ் ஆயிருந்தா அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் படிக்கிறதுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்ற காரணத்தால் மேரேஜ் ஆனவங்கள சில ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன் போடுறது கிடையாது மற்றபடி தமிழ்நாட்டில் நம்ம பிஎட் படிக்கணும்னா ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் அதாவது இரண்டு வருடம் முழு நேரமாக படிக்கக்கூடிய படிப்பு தான் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனில் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் செமஸ்டர் பேட்டர்ன் தான் அதாவது ஃபஸ்ட் இயர் நம்ம படிச்சிட்டே போகிறோம் இயர் எண்டில் ஒரு எக்ஸாம்ஸ் வரும் அதுக்கப்புறமா செகண்ட் இயர் படிக்கணும் செகண்ட் இயர் முழுசாக படித்து முடித்ததுக்கப்புறம் இயர் எண்டில் யுனிவர்சிட்டி எக்ஸாம் வரும் இது மாதிரி ரெண்டு வருஷம் எண்டில் மட்டும்தான் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுவோம் இதில் ஃபஸ்ட் இயரில் நம்ம என்ன மாதிரியான பேப்பர்ஸ்லாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயரில் டோட்டலாக டென் பேப்பர்ஸ் இருக்குது அந்த டென் பேப்பர்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய செவன் பேப்பர்ஸ் தியரி எக்ஸாம்ஸ் அதாவது யுனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம ரிட்டன் எக்ஸாமாக எழுதணும் கடைசியாக இருக்கக்கூடிய மூணு பேப்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ப்ரொஃபஷ்னல் கெப்பாசிட்டிஸை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ஓரியண்டட் ஒர்க் தான் இந்த கடைசி மூணு பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பிஎடில் டோட்டலாக செவன் தியரி பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த செவன் தியரி பேப்பர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆறு தியரி பேப்பர்ஸ் வந்து காமனாக எல்லோருமே படிக்கக்கூடியது ஏழாவது பேப்பர் மட்டும் டிஃபர் ஆகும் இந்த ஏழாவது பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெத்தடாலஜி மெத்தடாலஜின்றது அவங்கவுங்களோட மேஜர் சப்ஜெக்ட் இப்போ தமிழ் ஸ்டூடெண்டாக இருந்தால் அவர் ஏழாவது பேப்பர் தமிழை படிப்பார் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்டாக இருந்தால் ஏழாவது பேப்பரை இங்கிலீஷ் பேப்பராக படிப்பார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தா ஏழாவது பேப்பர் அவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் மேஜரா இருந்தா ஏழாவது பேப்பர் வந்து அவருக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் காமர்ஸ் மேஜராக இருந்தா ஏழாவது பேப்பர் அவருக்கு காமர்ஸ் பிஎட் ஃபஸ்ட் இயரில் தியரி பேப்பர்ஸ் டோட்டலாக செவன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த செவன் பேப்பர்ஸ்ல ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மூணு பேப்பர் ஃபுல் பேப்பர் அடுத்ததாக இருக்கக்கூடிய நாலு பேப்பர் ஆஃப் பேப்பர் Full Paper, Half Paper, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் 100 ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஹாஃப் பேப்பர்னா 50 Marks, Full பேப்பரில் ஒவ்வொரு Subjectுக்கும் 10 யூனிட் வந்து வரும் Half பேப்பரில் ஒவ்வொரு Subjectுக்கும் 5 யூனிட் வரும் Course 1, அதாவது First Paper என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Childhood and Growing Up, தமிழில் குழந்தை பருவமும் அதில் ஏற்படும் வளர்ச்சிகளும் இந்த பேப்பர் பார்த்தோன்னா Full Paper, அதாவது டென் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர் தான் இந்த சைல்ட் அண்ட் க்ரோயிங் அப் இந்த டென் யூனிட்ஸ்லேருந்து செவன்ட்டி மார்க்ஸ்க்கு நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம் தேர்ட்டி மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸாக ப்ரொஃபஸர்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க அவங்க நமக்கு சில அண்ட் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த முப்பது மார்க் வந்து அவங்க போடக்கூடியது எழுபது மார்க்குக்கு வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம் இந்த ஃபஸ்ட்டு பேப்பரோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஃபிசிஏ இந்த எஃபிசிஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஃபுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் அடுத்தது பிக்கு வந்து பிஎட் அடுத்தது சி பார்த்தோன்னா காமன் பேப்பர் அப்படின்றதால சி ஏ வந்து ஃபஸ்ட்டு பேப்பரோட கோடு எஃபிசிஏ அப்படின்னா ஃபஸ்ட் இயர் பிஎட் காமன் பேப்பரில் ஏன்றது ஃபஸ்ட்டு பேப்பரை குறிக்கக்கூடியது செகண்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கான்டெம்ப்ரரி இண்டியா அண்ட் எஜுகேஷன் தமிழில் தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த பேப்பரும் பார்த்தோன்னா ஃபுல் பேப்பர் பத்து யூனிட்டை கொண்ட ஃபுல் பேப்பரான இந்த பேப்பரில் எழுபது மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமாக எழுதுவோம் அதாவது செவன்ட்டி மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமாக யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் எழுதுவோம் அடுத்தது இருக்கக்கூடிய தேர்ட்டி மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதே தான் சேம் அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து நமக்கு ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லை அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி இன்டர்னல் மார்க்ஸாக அவங்க முப்பது மார்க் வந்து போடுவாங்க டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து

மூணாவதாக பார்க்க போகிறது கோர்ஸ் த்ரீ கோர்ஸ் த்ரீ பார்த்தோன்னா ஃபுல் பேப்பர் தான் லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றலும் கற்பித்தலும் இந்த கற்றலும் கற்பித்தலும் பேப்பரும் ஃபுல் பேப்பர் அதாவது டென் யூனிட்ஸை கொண்ட இந்த ஃபுல் பேப்பரில் செவன்ட்டி மார்க்ஸ் வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாமாக எழுதுவோம் தேர்ட்டி மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் அதாவது டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸ் நமக்கு கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அந்த முப்பது மார்க் வந்து அவங்க போடுவாங்க ஸோ செவன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஹண்ட்ரட் மார்க்ஸ் இந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங்க்கும் அட் இந்த பேப்பரோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டலில் எஃபி சிசி கோர்ஸ் ஃபோர் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் தமிழில் கலைத்திட்டத்தில் விரவியுள்ள மொழி இந்த பேப்பர் பார்த்தோன்னா ஹாஃப் பேப்பர் அதாவது ஃபிஃப்டி மார்க்ஸ் உள்ள பேப்பர் இந்த சப்ஜெக்டில் டோட்டலாக ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது ஃபைவ் யூனிட்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து நம்ம ரிட்டர்ன் எக்ஸாமா எழுதுவோம் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதாவது கன்சர்ன் ப்ரொஃபசர்ஸ் வந்து நமக்கு டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து போடுவாங்க தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து நம்ம இயர் எண்டில் யுனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து எழுதுவோம் இந்த பேப்பரோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டலில் எஃபிசிடி ஃபோர்த்து பேப்பர் அதனால் டி வந்திருக்கு ஏபிசிடி அந்த ஆர்டரில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எஃபிசிடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிஎட் காமன் பேப்பர் ஃபோர்த்து பேப்பர்ன்றதால எண்டில் டி கோர்ஸ் ஃபைவ் அதாவது பேப்பர் ஃபை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் தமிழில் பாடத்துறைகளையும் பாடங்களையும் புரிந்து கொள்ளல் இந்த பேப்பரும் பார்த்தோன்னா ஆஃப் பேப்பர் தான் அதாவது ஃபிஃப்டி மார்க்ஸ் டோட்டலாக இந்த பேப்பரில் ஃபைவ் யூனிட்ஸ் இருக்கும் இந்த ஃபைவ் யூனிட்ஸ்லருந்து தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு இயர் எண்டில் யுனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரிட்டர்ன் எக்ஸாமா மீதி இருக்கக்கூடிய அந்த ப பதினஞ்சு மார்க் அதாவது ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி அவங்க மார்க் போடக்கூடியது இந்த பேப்பரோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டலை எஃபி சிஇ ஃபிஃப்த்து பேப்பர் அப்படின்றதால இ வருது ஃபஸ்ட் இயர் பிஎட் காமன் பேப்பர் இ ஃபிஃப்த்து பேப்பர்ன்றதால அந்த ஏபிசிடி ஆர்டரில் ஃபிஃப்த்தாக இருக்கக்கூடியது இ அடுத்த கோர்ஸ் வந்து கோர்ஸ் சிக்ஸ் கோர் சிக்ஸ் வந்து ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த பேப்பரும் பார்த்தோன்னா ஹாஃப் பேப்பர் தான் ஹாஃப் பேப்பர்னா டோட்டலாக ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது இந்த பேப்பரில் ஃபைவ் யூனிட்ஸ்லேருந்து இயர் எண்டில் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமாக எழுதுவோம் மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு மார்க் வந்து கன்சர்ன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து மார்க் கொடுப்பாங்க இந்த பேப்பரோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டலில் எஃபி சிஎஃப் ஃபஸ்ட் இயர் பிஎட் காமன் பேப்பர் எஃப்ன்றது சிக்ஸ்த்தாக வரக்கூடியது ஸோ சிக்ஸ்த்து பேப்பர் கடைசியாக இருக்கக்கூடியது கோர்ஸ் செவன் இது வந்து மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆறு பேப்பர் காமன் பேப்பர் கடைசியாக இப்போ நம்ம செவன்த் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் இது வந்து மெத்தடாலஜி அதாவது நம்ம என்ன மேஜரோ அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம இதில் படிப்போம் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இயரில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த தியரி பேப்பர் வந்து பார்ட் ஒன் மெத்தடாலஜி பேப்பரும் ஹாஃப் பேப்பர் அதாவது இந்த சப்ஜெக்ட்லேயும் ஃபைவ் யூனிட்ஸ் வந்து இருக்கும் இயர் எண்ட்ல தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு நம்ம ரிட்டர்ன் எக்ஸாமாக எழுதுவோம் ஃபிஃப்டீன் மார்க் வந்து ப்ரொஃபஸர் அண்ட் அசைன்மெண்ட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி மார்க்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாரு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒரு கோடு இப்போ வந்து பெடகாஜி ஆஃப் என் ஸ்கூல் சப்ஜெக்ட் அப்படின்வாங்க பெடகாஜி ஆஃப் எ ஸ்கூல் சப்ஜெக்ட்னா நம்மளோட மெத்தடாலஜி என்ன பேப்பர் இப்போ தமிழ் மேஜராக இருந்தால் அவங்க வந்து இந்த ஹாஃப் பேப்பர் வந்து தமிழ் படிப்பாங்க அடுத்தது இங்கிலீஷ் மேஜராக இருந்தால் இங்கிலீஷ் படிப்பாங்க செவன்த் தியரி பேப்பருக்கும் கோடு இருக்குது இந்த கோடு வந்து மெத்தடாலஜியை பொறுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்குது பெடகாஜி ஆஃப் தமிழ்னா எஃபி டிஏ ஃபஸ்ட் இயர் பிஎட் டிஏனா தமிழ் செகண்ட் வந்து பெடகாஜி ஆஃப் இங்கிலீஷ் எஃபிஇஎன் ஃபஸ்ட் இயர் பிஎட் இங்கிலீஷ் அப்படின்னு வரும் அதுவே மேக்ஸாக இருந்தால் எஃபி எம்ஏன்னு வரும் ஃபஸ்ட் இயர் பிஎட் மேக்ஸ் அப்படின்றதால எம்ஏன்னு வருது அதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் எஃபிசிஎஸ் அப்படின்னு வரும் பெடகாஜி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிஎஸ் ஃபஸ்ட் இயர் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது தான் எஃபிசிஎஸ் ஃபிசிக்கல் சயின்ஸாக இருந்தால் பெடக்காஜி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் எஃபிபிஎஸ் அப்படின்னு வரும் First Year இயர் பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்றத குறிக்கிறது அடுத்தது பயாலஜிக்கல் சயின்ஸாக இருந்தால் பெடகாஜி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் கோட் வந்து எஃபிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்றது தான் BS அப்படின்னு சொல்லி கோடு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா HI அப்படின்னு வரும் பெடக்காஜி ஆஃப் ஹிஸ்ட்ரிக்கு எஃபிஹெச்ஐ பெடகாஜி ஆஃப் எக்கனாமிக்ஸுக்கு First ஃபஸ்ட் இயர் பிஎட் எக்கனாமிக்ஸ் பெடகாஜி ஆஃப் காமர்ஸ் அண்ட் FB, CM ஃபஸ்ட் இயர் பிஎட் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது தான் எஃபிசிஎம் அப்படின்னு வருது ஃபஸ்ட் இயர் பிஎடில் வரக்கூடிய பத்து பேப்பரில் ஃபஸ்ட்டு செவன் பேப்பரான தியரி பேப்பரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் கடைசியாக இருக்கக்கூடிய மூணு பேப்பர் வந்து ஆக்டிவிட்டி ஓரியண்டட் ரெக்கார்ட் ஒர்க்ஸு இந்த ஒர்க் எதுக்காக நமக்கு பிஎடில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சரில் நம்மலாம் வந்து டீச்சராக போக போகிறோம் அப்போ நமக்கு போர்டில் நல்லா வரைஞ்சி பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் நிறைய வந்து படித்து பார்த்து அதிலருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியணும் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்ரு மயமாக ஆயிடுச்சு அதனால் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு எப்படி வந்து டீச் பண்ணணும் அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மூணு பேப்பர்லயும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோர்ஸ் இபிசி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இபிசினால் கோர்சஸ் ஆன் என்ஹான்சிங் ப்ரொஃபஷ்னல் கெப்பாசிட்டிஸ் இதோட ஷார்ட்கட் தான் இபிசி ஃபஸ்ட்டு பேப்பரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேப்பர் வருது இந்த பேப்பருக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆக்டிவிட்டிலாம் வந்து நம்ம பண்ணிவிட்டு ரெக்கார்டாக சப்மிட் பண்ணுறப்ப கன்சர்ன்ட் ப்ரொஃபஸர் நமக்கு அந்த ஃபிஃப்டி மார்க்ஸ்லேருந்து நமக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க கோர்ஸ் இபிசி டூ ட்ராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷன் இந்த பேப்பரும் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஆக்டிவிட்டி நமக்கு நிறையா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணி கன்சர்ன் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுக்குறப்ப ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளோட ஆக்டிவிட்டியை பொறுத்தது கடைசி பேப்பர் கோர்ஸ் இபிசி த்ரீ கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி இந்த பேப்பரோட மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் நமக்கு ஐசிடினா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணோம்னா அந்த கன்சர்ன் ப்ரொஃபஸர் ஃபிஃப்டி மார்க்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ வந்து வாங்குகிறோம் அப்படின்றது நம்ம ஆக்டிவிட்டியை பொறுத்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் பிஎடில் நம்ம பார்த்த பத்து பேப்பரோட மார்க்ஸ் வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இங்கே அட்டவணையாக கொடுத்துருக்கேன் இந்த அட்டவணையை பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும் ரிட்டர்ன் எக்ஸாம் எவ்வளோ மார்க்கு இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோ மார்க்கு டோட்டலாக எவ்வளோ மார்க் அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு இங்கே அட்டவணையாக கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் என்ன என்ன அந்த யூனிட்ஸில் சப்டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக பதிவிடுறேன் நன்றி